நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பாக்குற மாதிரி இருந்து. ஹரிஷ் கல்யாணோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினும் நல்லா இருந்துச்சு, சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லா டீசெண்டாக முடிச்சுட்டாங்க, நல்லா இருக்கு. ஹியூ சூப்பர் இருக்காரு. ஹரிஷ் கல்யாணம் ரொம்ப நல்லா பண்ணிட்டேன். ரொம்ப கம்மி, கொஞ்சம் கம்மியா நாம இதெல்லாம் போர் அடிக்கல படம். கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்கும், பட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். சினிமா 100% எப்பா துப்பாக்கி எடுத்துலாம் சுட்டாங்கல்ல, ஜப்பானுக்கு பாடலாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக பார்க்கணும். எனக்கு ஏன் கும்பல் இல்லைன்னு ஆச்சரியம் மாதிரி. நல்லா தான் ப்ரொமோட் பண்ணாங்க. இவ்வளோ சொட்ட மாதிரி காலையிலே சொல்லிட்டானே, அப்புறம் வலைபேச்சை கூட சொல்லிட்டாங்க. படம் நல்லாயிருக்கு. ஓகே, எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் 8/10. படம் நல்லாயிருக்கு. ஆக்டர் எப்படி நடிச்சிருந்தாங்க? எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. மியூசிக் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஓவரால் நல்லாயிருக்கு. அப்புறம் படம் போர் அடிக்காமல் நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. ஹீரோ எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக த்ரில்லிங்காக இருக்குண்ணா படம், பார்க்க ஒருத்தண்ணா. மியூசிக் எல்லாமே ஒருத்து தானா? ஃபேமிலியாக கரெக்டாக இருக்குண்ணா, வந்து பார்க்கலாண்ணா. பார்க்கலாம். ஹீரோ எப்படி நடிச்சிருக்காரு? ஹீரோ சீரியல் ஹேட்டர் மாதிரி இருந்தார், நல்லா இருக்கு படம். மூவி ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாமா? ஆமாம், ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். மியூசிக் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆ, சாங்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாமே ரெண்டு சாங்ஸ் நல்லா தான் இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேர்த்துக்கும் ஈகோ ஃப்ளாஷ் தான் இருந்தது. ஒரு காரை பார்க் பண்ணுறதுக்காக போய் அந்த காரை 100 கொடுத்து ரெண்ட் கொடுத்து. பரவாயில்ல, சூப்பராக ஆக்டர் சூப்பராக இருந்தாங்க. ரமேஷ் கல்யாண் சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹீரோயின் சூப்பராக இருந்தது. எம்எஸ் பாஸ்கர் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம்.